வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தில் 16வது சட்டமன்ற பேரவையில் முதலாவது கூட்டத்தொடரில் முதலாவது ஆளுநர் உரையாக வாசித்தளித்த உரைக்கு வழிமொழிந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சிலவற்றை நான் கூறப்படுகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிற இந்த காலம் கொரோனா பெருந்தொற்று நெருக்கடியான காலம். இந்த காலச்சூழலில் பொறுப்பேற்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னதைப் போல நம்முடைய நாடு ஜனநாயக நாடு என்பதை நிரூபிக்கிற வகையிலே தான் இந்த பெருந்தொற்றை எப்படி சமாளிப்பது, இது ஒரு போர்க்களத்தைப் போல இருக்கிறது என்று சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் அனைத்து கட்சியினரையும் ஆலோசித்து கருத்துக்களை கேட்டு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தினீர்கள். அதற்கு பிறகு 12வது பொதுத் தேர்வு என்ன செய்வது, முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் காணொலியின் வாயிலாக அனைத்து கட்சி கருத்துக்களை கேட்டு 12வது தேர்வை ரத்து செய்தீர்கள். இதை எதை காட்டுகிறது? ஒரு அரசு ஜனநாயக ரீதியில் செயல்படுகிறது, எல்லோரின் கருத்துக்கள் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதற்கு ஒரு இலக்கணமாகவே நாங்கள் கருதுகிறோம். ஆனாலும் கூட ஒரு அரசு பொறுப்பேற்றவுடன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்களில், 46 நாட்கள் அரசின் மதிப்பீட்டை சொல்ல முடியாது. முதல் தடம் முதல் படி அருமையாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமை பெருமைகள் 5 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும் என்று மனதார விரும்புகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் அவர்களையும் அரசையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, லோக் ஆயுக்தா புத்துயிர் பெறும், சேவைகள் உரிமை சட்டம், நீர்ப்பாசனங்களுக்கு புதிய சட்டம், தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு, அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, அதேபோல் மகளிர் நலன் காப்பதற்கு மாவட்டந்தோறும் மகளிர் விடுதி, ஈழத்தமிழர் நலன், இப்படி நிறைய அறிவிப்புகளை இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? ஒரு அரசினுடைய செயல்பாடுகள், வளர்ச்சி திட்டங்கள் என்பது தேர்தல் அறிக்கையில் வரும், தேர்தல் அறிக்கையில் அறிவிப்புகளாக வரும், அதை நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்படும். ஆனால் அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய முன்னோட்டம்தான் ஆளுநர் உரை. வரவு செலவு திட்டம் அந்த ஆண்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை மேம்பாட்டை குறிப்பது. ஆனால் ஆளுநர் உரை என்பது வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதிநிலை அறிக்கைக்கு முன்னோட்டமாக, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப் போல இந்த ஆளுநர் அறிக்கையில் அற்புதமான வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொன்னால் சமூக நீதி, ஆண் பெண் சமத்துவம், அனைவருக்குமான பொருளாதார நீதி, இடஒதுக்கீட்டின் மூலம் எல்லோருக்குமான வாய்ப்பு, பொருளாதார மேம்பாட்டுக்கு கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தத்தில் அனைவருக்குமான மேம்பாடு என்று பல்வேறு அறிவிப்புகள், அந்த வாசகங்களை எண்ணி பார்த்தால் பெருமையாக இருக்கிறது, பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக முன்னெடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்டநாதன் ஆணையத்தை அமைத்தார். சட்டநாதன் ஆணையம் முத்தமிழறிஞர் கலைஞர், அதற்கு பிறகு 1984 அம்பாசங்கர் ஆணையம், அந்த 2 ஆணையங்களும் அரசுக்கு பரிந்துரை செய்தது. அதற்கு பிறகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இருந்த நேரத்தில் ஜனார்த்தனம் ஆணையம், அதற்கு பிறகு தணிகாசலம் ஆணையம், இப்படி 4 ஆணையங்கள் பரிந்துரைத்து அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் 20 விழுக்காட்டை 3 தொகுப்புகளாக பிரித்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, சீர்மரபினருக்கு 7 விழுக்காடு, அதே போல மிக பிற்படுத்தப்பட்ட மற்றவர்களுக்கு 2.5 விழுக்காடு, இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தொகுப்பு 3 தொகுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதே சட்டமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் பெற்று அரசிதழில் வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆன காரணத்தினாலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன், இந்த வன்னியர்களுக்கு 10.5 7 விழுக்காடு
2.5 விழுக்காடு என்ற அதை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உள்ள 20 விழுக்காடு ஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 10.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் இங்கே பேசி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் அவர்கள் அவர் மூலமாக ஒரு கடிதமும் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் அவர் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டி காட்டி இதனுடைய முக்கியத்துவத்தை இதனுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி நிறைவாக சொல்லுகிற போது, தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணைகள் மற்றும் வழிகாட்டுதலை உடனடியாக பிறப்பிக்கும்படியும் கேட்டிருக்கிறார். நான் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு இங்கே சொல்ல விரும்புகிறது, ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கொரோனா தொற்றை குறைப்பதற்காக இரவு பகல் பாராது கவனம் செலுத்தி இப்போதான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு உறுப்பினுடைய கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறையினுடைய அதிகாரிகளோடு விரிவான ஆலோசனையும் ஆய்வும் நடத்தி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நடைமுறைப்படுத்தும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அந்த அறிவிப்பு மக்களை சென்றடையும், மிகப்பெரிய வரவேற்பையும் பெறும், அவருக்கு பாராட்டுதலையும் தெரிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீட் தேர்வு, இந்த நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டின் கூடாது, தமிழ்நாட்டிற்கு விளக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் அவர்கள், தமிழக அரசு, முன்னாள் அரசு, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் நாம் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே எந்த சூழலிலும் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் கூடாது, நீட் தேர்வும் கூடாது, மற்ற படிப்புகளுக்கான கல்விகளுக்கான நுழைவுத் தேர்வும் கூடாது, அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்படி தேவைப்பட்டால் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சியும் சேர்ந்து முதலமைச்சர் அவர்களையும் வலியுறுத்தலாம், இதில் விளக்கு பெற வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த சிறு துறைமுகங்களை பற்றி 9 மாநில முதலமைச்சர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், அது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. அதை போல நீட் தேர்வுக்கு முயற்சி எடுக்க வேண்டும், இது மிக முக்கியமானது என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இந்த வேளாண்மைக்கு தனி நிதியிலையும் அறிக்கை ரொம்ப பாராட்டுறோம், சாதாரண பாராட்டு இல்லை. எல்லாருக்கும் உணவு போடக்கூடியவர்கள் விவசாயிகள். இப்போ கர்நாடகா மேகேதாட், அது மேகத்தாதுன்னு சொல்கிறோம், மேகேதாட், அது கன்னடத்தில் மேகேன்னு ஆடு, அது ஆடு தாண்டு கல், அந்த இடத்துல அந்த மேகேதாட்டில் தடுப்பணை தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. நான் முதலமைச்சர் அவர்களை வற்புறுத்துவது, எந்த சூழலிலும் பசுமை தீர்ப்பாயம் தென்னிந்திய தீர்ப்பாயம் முடிவு சொன்னாலும் கூட அதையெல்லாம் கடந்து மேல்முறையீடு முயற்சி செய்து கொஞ்சம் வழிவிட்டோம்னாவே உள்ளே நுழைஞ்சிருவாங்க. மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய மணி அவர்கள் மேகதாது குறித்து சொன்னார்கள். இந்த அரசு முன்பிருந்த பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மேகதாது கட்டக்கூடாது என்பதிலே திடமான உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறது. முன்னால் இருந்த அரசும் அதிலே திடமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் சமீபத்தில் பிரதமரை சந்தித்த நம்முடைய முதல்வர் அவர்கள் பல விஷயங்களை பேசினாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் அழுத்தி பேசினார்கள். அப்பொழுது பிரதமர் அவர்கள் உடனே சொன்னார்கள், அவர் ஜனசக்தி மினிஸ்டர் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் இல்லைன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நானே சொல்கிறேன் அவர்கிட்ட, நீங்கள் போயிட்டு இன்றைக்கி பார்க்க முடியுமான்னார். இல்லை நீ முடியலனாலும் இந்த வட்டி அந்த கூட்டுக்கூட்ட தொடர்ந்து பார்க்கணும், நேரம் வந்து பாருங்கன்னு சொன்னார். ஆகையினால் அதை விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு. அது குறித்து பேசிட்டு வந்து என்னை போய் அந்த நீர்வளத்துறை அமைச்சரோடு பேசி முடிச்சதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு சொல்லுங்கள், அது குறித்து நான் அடுத்த நடவடிக்கை எடுக்கிறது சொல்லியிருக்கிறார். எனவே மேகதாதை கட்டக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு பரபரப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை,
அவங்க வந்து ஒரு டிபிஆர் தான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் அவங்க கேட்கல. மேகதாது கட்டுறதுக்கு எங்களுக்கு விஸ்தாரமான ஒரு அறிக்கை தயாரிக்கணும்னு கேட்டிருக்காங்க. எங்கே போய் கேட்டிருக்காங்க? சென்ட்ரல் வார்டு கமிஷனில் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் வார்டு கமிஷன் அது பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அரசு உடனடியாக கர்நாடக அரசு இத்தனை எதிர்த்தும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. இந்த சென்ட்ரல் வார்டு கமிஷன் நீ எப்படி கொடுத்தேன்னு அவன் மேலே ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துக்கிட்டு போய் வேறு ஒரு இந்த என்வாயர்மெண்டல் ஃபேக்ட் அசஸ்மெண்ட்டில் போய் கொடுக்கணும். பல திட்டங்களுக்கு வாங்கிறதுக்கு அவங்களுக்கும் நாங்கள் போய் கொடுத்துருக்குறோம். ஆகையினால் அவர் எந்தெந்த இடத்துல கர்நாடகா மூவ் பண்ணுமோ அந்தந்த இடத்தெல்லாம் செக் வைக்கிட்டுருக்கிறார். ஏன்னா இதையும் மீறி அவர்கள் எந்த விதத்திலும் கர்நாடகாவில் அணை கட்ட முடியாது. ஆனால் அரசியல் சாதாரணமாக பேசிட்டு போகலாம். ஆனால் மாண்புமிகு மரியாதைக்குரிய எடியூரப்பா அவர்களே பேசியிருப்பது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆகையினால் அது என்ன கொண்டால் முதலமைச்சரே பேசியிருக்காரு கட்ட மாட்டாங்களான்னு நம்ம ஊருக்கார கேட்பாங்க. ஆக ஒரு வீணான ஒரு அரசியல் நடத்துகிறார்களே தவிர ஆக்கப்பூர்வமான திட்டம் அல்ல. எப்படி நடத்துகிறாலும் இந்த அரசு உறுதியாக இருக்கும், முதல்வர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அவை முன்னவர்களுடைய வழக்கத்திற்கு நன்றி. அரசு உறுதியாக இருக்கும் என்ற அந்த அறிவிப்புக்கு நன்றி சொல்லி அதில் சட்ட ரீதியாகவும் பாதுகாப்பு நடப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இங்கே பெண்ணாகரம் தொகுதி கருவூரி மாவட்டம் மழையளவு குறைஞ்ச பகுதி, விவசாயத்தையே நம்பியிருக்கிறது, எந்த தொழிலும் இல்லாத பகுதி. இது விவசாயம் தான் வேறு வழியில், கூலி தொழில் தான், வெளியூர் வெளி மாவட்டத்துக்கு தான் போகணும். ஆகவே இந்த மக்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒகேனக்கல்லிருந்து காவிரி உபரி நீர் நீரேற்றம் மூலம் பெண்ணாகரம் தொகுதியில் ஏரிகளுக்கு, தருமபுரி மாவட்டத்தில் ஏரிகளுக்கு இணைப்பு திட்டம், அதை முதலமைச்சர் அவர்கள் கருணையுள்ளத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். மனதார வரவேற்கிற அறிவிப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே வரவேற்கிறோம். அதே போல் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பும் அவை முன்னவர் அறிவிப்பும் சிறப்பாக இருந்தது, அதையும் வரவேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நன்றி சொல்லி வரவேற்று அமர்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.